2018 ஆண்டில் கோவையில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டம் தொடர்பாக திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் ஆகியோர் மீதான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி தொடர்ந்த மனுவை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2018 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு வலியுறுத்தியும், தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க தமிழக அரசு வலியுறுத்தியும் கோவை மாவட்டம் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இவற்றில் கலந்து கொண்டு போராடியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி திமுக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மற்றும் கார்த்திக் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கில் விசாரித்த நீதிபதி போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்த நிலையில் குறிப்பிட்ட சிலர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்படுவதாக கூறி மூவர் மீதான வழக்கையும் ரத்து செய்வதாக நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.